ஹாய் வெல்கம் டு பிடிஸ் கிச்சன் இன்றைக்கி புரோக்கோலி டிலைட் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புரோக்கோலியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் நிறையா வைட்டமின்ஸ் மினரல்ஸ் நல்ல ஃபைபர் சத்து இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ரொம்பவே நல்லது வாரத்துக்கு ஒரு தடவை புரோக்கோலியில் எதாவது பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நல்ல ஒரு பெரிய பூ அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன் பூவெல்லாம் தனியாக தண்டெல்லாம் தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு பூவெல்லாம் ஒரு பக்கமும் தண்டு ஒரு பக்கமும் போட்டு உப்பு போட்டு நான் ரெண்டு விசில் விட போகிறேன் ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறமா ப்ரெஷரை ஆட்டோ ரிலீஸ் பண்ண போகிறேன் அடுத்ததாக இந்த பக்கம் இலுச்சுட்டி போட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி மூணு பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதெல்லாம் தனியார் பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருங்கோ இப்போ நம்ம ரெண்டு விதமான பேஸ்ட் பண்ண போகிறோம் பச்சை கலர் பேஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் பேஸ்ட்டு ஒயிட் கலர் பேஸ்ட் முதல்ல பண்ணிடலாம் இப்போ நம்ம ஆற வச்சதெல்லாம் எடுத்து அரைச்சேன்னா ஒயிட் பேஸ்ட் ரெடி ஆகிடும் அடுத்ததாக பச்சை பேஸ்ட்டுக்கு நம்ம தண்டெல்லாம் வேக வச்சோம் இல்லையா அந்த தண்டெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்கோ வேக வச்ச புரோக்கொல்லேந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நான் அந்த தண்டோடையே தான் சேர்த்து போடுறேன் அதையும் சேர்த்து போட்டு அரைச்சி இதை ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ பச்சை பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுது அடுத்ததாக அதே எலுப்பிட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு மிளகாவத்தல் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு இதை நல்லா தாளிச்சி கொட்டின்ட்டு இந்த ஒயிட் பேஸ்ட்டை அரைச்சோம் இல்லையா அதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த பச்சை பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா காரத்துக்கு கொஞ்சமாக காரப்பொடி அரை டீஸ்பூன் காரப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு கலந்ததுக்கப்புறம் ஒரு க ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேன் பாலையும் போட்டு நல்லா விடலாம் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்கோ அந்த திக்னஸ்க்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்கோ கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா கையில் கசக்கி போடுறேன் இந்த இடத்துல நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்கணும் வெண்ணெய் சேர்த்தா ரொம்ப ரிச்சாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ கடைசியாக இந்த இடத்துல வெண்ணையை சேர்த்து நான் ஒரு கொதி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ப்ரோக்கோலி மிச்சம் ப்ரோக்கோலி அரைச்சது போக மிச்சம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் மேலே போட்டு ஒரு கொதி விட்டு அடுப்பு அணைச்சிட்டேனா நம்ம சூப்பராக ப்ரோக்கோலி டிலைட் கறி ரெடி ஆகிடுத்து நம்ம சப்பாத்தி ஃபுல்கா பராத்தா இதோடலாம் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஜீரா ரைஸோடு சாப்பிடலாம் ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிட்லாம் புரோக்கோலி பிடிக்காதவா கூட இந்த கறியை விரும்பி சாப்பிடுவா நிச்சயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க இதுவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி எல்லோருடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீடிஸ் கிச்சன் தேங்க்யூ